வணக்கம் அனைத்து மாணவச் செல்வங்களுக்கும் எனது இந்நிற வணக்கங்கள் நாங்கள் இன்றைய தினம் தரம் ஒன்பதுக்குரிய சுகாதாரமும் உடற்கல்வியும் பாடத்திலே அழகு மூன்று தவணை ஒன்று ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான சரியான கொன்னிலைகளை பின்பற்றுவர் என்ற தலைப்பின் கீழ் எமது விடயத்தை இன்றைய தினம் அவதானிக்க இருக்கின்றோம் நமது ஆரோக்கியம் எமது வாழ்வினுடைய பல்வேறுபட்ட பருவங்களை நாங்கள் கடந்து செல்கின்ற போது எல்லா பருவங்களிலும் ஆரோக்கியம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது அந்த வகையில் ஒரு ஆரோக்கியத்தில் பல விடயங்கள் தாக்கம் செலுத்துகின்றது குறிப்பாக நாங்கள் சில விடயங்களை நோக்குகின்ற போது போசண மிகு உணவு நாம் உள்ளெடுக்கின்ற உணவு என்பது எமது ஆரோக்கியத்தில் பிரதானமான வகிப்பாகமாக காணப்படுகின்றது அதே நேரம் எங்களுக்கு தேவையான ஓய்வு சாதாரணமான ஒரு மனிதன் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு முழக்கம் எட்டு தியாலங்கள் ஓய்வு தேவைப்படுவதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றன எனவே ஒவ்வொரு பருவங்களுக்கும் ஓய்வு என்பது மிகவும் அவசியம் அதனை விட தனிமனித சுகாதார பழக்க வழக்கங்கள் எமது ஆரோக்கியத்தில் தாக்கம் செலுத்துவன அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது மேலும் எமது சுற்றுப்புற சூழலுடைய தூய்மை அதுவும் எமது ஆரோக்கியத்தில் தாக்கம் செலுத்துவதாக காணப்படுகின்றது தொடர்ந்து விளையாட்டும் உடற்பயிற்சி எமது ஆரோக்கிய செயற்பாட்டிலே தாக்கம் செலுத்துகின்றது இறுதியாக நாங்கள் பார்க்கின்ற போது சரியான குன்னிலைகளை கையாள்தல் மேற்சொன்னப்பட்ட அனைத்து விடயங்களை நாங்கள் பின்பற்றினாலும் கூட கொன்னிலை என்ற விடயம் நாங்கள் பின்பற்றாத விடத்து நாம் ஆரோக்கியம் என்ற விடயத்தில் விலகியவர்களாக நாம் காணப்படுவதை அவதானிக்க கூடியதாக இருக்கும் எனவே அன்பு மாணவ செல்வங்களே நாங்கள் இன்றைய தினம் கொன்னிலை என்பது தொடர்பாக ஒரு விளக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது பொதுவாக இந்த கொன்னிலை என்ற சொற்பதம் நாங்கள் அதுக்குரிய விரைவிலக்கணத்தை நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்வதற்கு முன்ன அந்த கொன்னிலையினை நாங்கள் இரண்டாக வகைப்படுத்திக் கொள்ள முடியும் என்ற ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்ல முனைகின்றேன் அதாவது ஓய்வின் போது அல்லது அசையும் போது நாங்கள் ஓய்வாக இருக்கின்ற போதோ அல்லது அசைந்து கொண்டிருக்கின்ற போதோ எவது உடல் பாகங்களை நாங்கள் அந்த செயற்பாடுகளில் பாதுகாப்பாக ஈடுபடுத்த வேண்டும் ஆகவே இந்த கொன்னிலை என்பதற்குரிய வரவிலக்கணத்தை நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் சில விடயங்களை ஆழ்மனத்தில் எடுத்துக் இருந்தால் இதற்குரிய விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அதாவது ஓய்வின் போதோ அல்லது செயற்பாட்டின் போதோ நாங்கள் குறைந்த கலைப்புடன் எமது உடலை நாங்கள் மிக கவனமாக கையாள வேண்டும் குறைந்த களைப்புடன் அந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டு எமது உடற்பாகங்களை பாதுகாக்கக்கூடியவாறு எமது உடலால் ஆற்றப்படுகின்ற செயற்பாடுகளை நாங்கள் கொன்னிலை என நாங்கள் வரையறுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்ற எனவே கொன்னிலைக்குரிய வரைவிலக்கணத்தை நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்வதற்கு நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்த முனைகின்றேன் அசையும் நிலையான செயற்பாடு குறைந்த களைப்பு உடற்பாகங்களை பாதுகாத்தல் மிக மிக முக்கியமாக உடற்பாகங்களை பாதுகாத்து நாம் எமது செயற்பாட்டை ஆற்ற வேண்டும் அடுத்து நாங்கள் பார்க்கலாம் நாங்கள் இந்த கொன்னிலை என்பதற்கு அடுத்து நாம் அன்றாடம் ஆற்றுகின்ற காரியங்கள் நாங்கள் அன்றாடம் பல்வறுபட்ட காரியங்களில் ஈடுபடுகின்றோம் நடக்கின்றோம் இருக்கின்றோம் அமர்கின்றோம் உறங்குகின்றோம் பொருட்களை இழுக்கின்றோம் தள்ளுகின்றோம் உயர்த்துகின்றோம் இறக்குகின்றோம் இப்படி பல்வேறுபட்ட செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றோம் இவ்வாறு பல செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற போது எமது உடலை நாம் எமது செயற்பாட்டுக்கு ஏற்றாற்போல் மிக மிக அவதானமாக நாம் கையாள வேண்டிய தேவைப்பாடு இருப்பதனை நாங்கள் அவதானிக்க வேண்டும் மேலும் நாங்கள் சரியான கொன்னிலைகளை நாங்கள் கையாளும் போது குறைந்த கலைப்பு நாங்கள் சரியான கொன்னிலையில் செயற்பாடுகளை ஆற்றுவதன் மூலமாக நாங்கள் குறைந்த கலைப்புடன் குறிப்பிட்ட அந்த செயற்பாட்டில் ஈடுபட முடியும் என்று சொல்லப்படுகின்றது அதே நேரம் குறைந்த கலைப்புடன் ஈடுபடுவதன் மூலமாக நாங்கள் எமது சக்தி விரயம் மிக மிக குறைந்த சக்தி நாங்கள் எமது செயற்பாட்டை ஆற்ற முடியும் அதே நேரம் எமது உடல் மிகவும் அழகான ஒரு கவர்ச்சிகரமான தோற்றத்தை நாங்கள் பீணக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் எமது ஆளுமை என்பது விருத்தி அடையும் அதாவது அவர் பன்முக ஆளுமையுடைய நபராக காட்சிப்படுவார் அதே நேரம் வினைத்திறன் அவர் செயற்பாடுகள் மிகவும் வினைத்திறன் மிக்கதாக காணப்படும் செயற்பாடுகளை நாங்கள் நீண்ட ஏனென்று சொன்னால் நாங்கள் குறைந்த கலைப்புடன் நமது உடலை சரியான முறையில் கையாளுவதனால் நாங்கள் இந்த செயற்பாடுகளை நாங்கள் நீண்ட நேரம் நாங்கள் செயற்பாட்டில் ஈடுபட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் நமது உடல் தகமைகள் விருத்தியடையும் என்று சொல்லப்படுகின்றது ஒட்டுமொத்தமாக நமது ஆரோக்கியம் மேலோங்கும் நமது உடல் ஆரோக்கியம் மேலோங்கும் நாங்கள் உடலை விபத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நகர இருக்கும் அதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் நோய் நிலையிலிருந்து முற்றுமுழுதாக விடுபடக்கூடிய ஒரு சூழல் உருவான அவதானிக்க கூடியதாக இருக்கின்றன எனவே சரியான பொன்னிலைகளை நாங்கள் கையாள்வதன் மூலமாக பல்வேறுபட்ட அனுகூலங்களை உடல் சேர்ந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் அவை மிக தெளிவாக உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதனை நீங்கள் அவதானித்து வினாக்களுக்கு பொருத்தமான விடை அளிக்க முடியும் என நான் எண்ணுகின்றேன் தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற போது இதற்கு மாறாக நாங்கள் தவறான கொள்நிலையில் இம்மது உடலை நாங்கள் கையாளுகின்றோம் என்று வைப்பு வைப்போமாக இருந்தால் நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் பார்க்கலாம் இந்த இந்த தவறான தவறான பார்க்கின்ற ஏற்படுவதற்கான கேரணிகள் பல கேரணிகள் நாங்கள் சொல்லலாம் ஆயினும் மிக முக்கியமாக நாங்கள் ரெண்டாக இதனை வகுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது மிக முக்கியமாக நான் இங்கு உங்களுக்கு அழகான முறையிலே தெளிவாக காட்சிப்படுத்தி இருக்கின்றேன் ரெண்டு விடயங்களை நாங்கள் இங்கு அவதானிக்கலாம் ஒன்று நாங்கள் சொல்லலாம் இந்த பெரம்பரை கேரணிகள் ரெண்டாவது நாங்கள் சொல்லலாம் சொல்லாம் கேரணிகள் அதாவது பரம்பரை கேரணிகள் என்பது பிறப்பின் மூலமே தீர்மானிக்கப்படுகின்றது இந்த சூழற் கேரணிகளை பொறுத்த வரையில் நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் இந்த சூழல் கேரணிகள் ஆனது விமது செயற்பாட்டின் மூலமாக எங்களுக்கு பிழையான ஒரு உடல்நிலையை அது உருவாக்குவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது நான் இங்கே கீழே உங்களுக்கு வடிவாக காட்சிப்படுத்தி இருக்கின்றேன் இந்த இரண்டு நிலைமைகளும் நீண்ட நாளைக்கு தொடர்ச்சியாக நாங்கள் தவறான முறையிலே எமது உடலை நாங்கள் அஹ் செயற்பாடுகள் ஈடுபடுத்திக் கொள்வோமாக இருந்தால் அங்கு நாட்பட்ட அசாதாரண நிலை உருவாகும் சாதாரணம் அசாதாரணம் அசாதாரணம் என்பது மாறுபட்ட ஒரு சொல்லாக காணப்படுகின்ற அதாவது நாங்கள் இந்த நிலையிலிருந்து விலக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் உள்வாங்கப்படுவோம் மீண்டும் முறை மாணவர்களுக்கு நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன் வகுப்பு உங்களுக்குரிய மேசைகள் உங்களுக்குரிய இருக்கைகளை நீங்கள் சரியான முறையில் கையாள வேண்டும் அதற்குரிய தூர தூரங்களை சரியான முறையில் பேணி உங்களுடைய உங்களுடைய உடலை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் நீங்கள் எமது வாழ்நாளில் நாங்கள் அதிகமாக செலவிடுகின்ற இடமாக வீடு காணப்படுகின்றது எமது இல்லம் உமது இல்லத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாக நீண்ட காலம் எமது இல்லத்தில் இந்த கெட்டல் காலங்களில் நாங்கள் எமது காலத்தை செலவிடுகின்றோம் அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் செலவிடுகின்ற ஒரு இடம் பாடசாலை பாடசாலை அன்னை தான் நமக்கு அடுத்த குடியாக காணப்படுகின்றார் எனவே அந்த பாடசாலை அன்னையின் கீழ் நாம் எமது கெட்டல் செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற போது அதிகமாக நாங்கள் இருக்கை நிலைகளை பின்பற்றுகின்றோம் இருக்கை நிலைகளில் நாங்கள் நீண்ட காலம் இருந்தால் தவறான முறையில் அங்கு நாட்பட்ட அசாதாரண நிலை உருவாகி பிரிக்க முடியாமல் எம்மை அது ஒரு நோய் நிலைக்கு இட்டு செல்வ செல்லும் என்பதனை இச்சந்தர்ப்பத்திலே அன்பு மாணவன் செல்வங்களுக்கு நான் கூறிக்கொள்ள முனைகின்றேன் தொடர்ந்து நாங்கள் இந்த ரெண்டு காரணிகள் மூலமாக எங்களுக்கு தவறான கொன்னிலை என்று உருவாகும் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருக்கின்றேன் அதில் நீங்கள் பார்க்கலாம் பரம்பரை கேரணிகள் பெண் குறைபாடுகள் என்றால் என்ன இங்கு நாங்கள் பரம்பரை கேரணி நாங்கள் விடங்களும் எங்கண்ட சந்ததி மூலமாக கடத்தப்படுகின்ற நிலைமை அந்த பரம்பரை கேரணியை நாங்கள் சொல்லிக் கூடியதாக இருக்கின்றது அதாவது நிறமூர்த்தங்கள் விகாரமடைதல் அல்லது தாயின் கருவறையில் முளியம் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தாய்க்கு ஏற்படுகின்ற ஒவ்வாத நிலைகள் காரணமாக இந்த பரம்பரையிலே நிலை உருவாகும் சொல்லப்படுகின்றது நீங்க பார்க்கலாம் வாழ்வினுடைய இந்த பல்வேறுபட்ட பருவங்கள்ல முன் பிரசவ பருவம் என்பது தாயின் கருவறையில் நாங்கள் தாயுடன் உறவாடுகின்ற தாயினுடைய பாதுகாப்பில் இருக்கின்ற ஒரு முக்கியமான பருவமாக காணப்படுகின்ற கிட்டத்தட்ட நாற்பது வேரங்கள் அல்லது இருநூற்றி எண்பது நாட்கள் நாங்கள் இந்த காலப்பகுதியை தாயினுடைய அழகிய கருவறையிலேயே நாங்கள் கழிக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் தாய்க்கு ஏற்படுகின்ற பல்வேறுபட்ட சிக்கல் நிலைகள் காரணமாக இந்த பெரம்பர வாயிலிருந்து நமக்கு கடத்தப்படுகின்றது அதாவது நிறமூட்டங்கள் விகாரமடைதல் அல்லது கெடுவரையில நாங்கள் மூலியமாக இருக்கின்ற போது எங்களுக்கு தாக்கி ஏற்படுகின்ற இந்த ஒவ்வாத நிலைகள் காரணமாக மேற்கொன்ன இந்த பரம்பரை காரணியால் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவு ஏற்படும் என அவர் இருக்கின்றது அதே நேரம் இந்த பரம்பரை அழகு அதாவது இந்த நிறமூட்டங்கள் விகாரமடைதல் என்பது பரம்பரையாக தொடரும் என்று சொல்லப்படுகின்றது இதற்கு காரணம் தாயின் கருவறையில் ஏற்படுகின்ற ஏதாவது பாதக நிலைமைகள் தாய்க்கு ஏற்படுகின்ற ஏதாவது உவ்வாமைகள் என்று சொல்லப்படுகின்றது தாய்க்கு ஏற்படுகின்ற நோய் நிலைகள் என்று தாய்க்கு ஏற்படுகின்ற போசணை குறைபாடு ஏதோ ஒரு வடி வடிவத்தில் தாயை அந்த குறைபாடு தாக்கம் செலுத்தும் இது பிறக்கின்ற போதே குறித்த பிள்ளையை வந்தடைகின்றது இதனால் இதனை நாங்கள் பெடம்பரை கேரணியால் ஏற்படும் குறைபாடு என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இதற்குரிய சிகிச்சை முறை என்று நாங்கள் பார்க்கின்ற போது கட்டாயமாக நாங்கள் மருத்துவற்ற உதவியை நாங்கள் நாட வேண்டும் அடுத்த விடயத்தில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இங்கு நாங்கள் மிக முக்கியமாக பார்க்க இந்த நிறமுகூர்த்தமானது தாயின் கருவறையில் இருக்கின்ற போது விகாரமடைந்ததால் இந்த முள்ளந்தண்டு வலையுடன் பிறந்த ஒரு குழந்தையினை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இது ஒன்றுமே செய்ய முடியாது பரம்பரை ரீதியாக கடத்தப்பட்ட ஒரு நிலைமை இதற்கு நாங்கள் வைத்திய ஆலோசனையினை பெற்று சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றார் தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற போது இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ரெண்டு விடயத்தின் மூலமாக எங்கள் தவறான கொன்னிலை ஒன்று உருவாகும் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் அதிலே மிக முக்கியமாக ஒன்று நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த பெரம்பரை கேரணியால் ஏற்படுகின்ற சிக்கல் நிலைகள் அப்ப இந்த பெரம்பரை கேரணியால் ஒரு சிக்கல் நிலை உருவான பின்னர் நாங்கள் அவதானிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் அப்ப நாங்கள் இதுக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு வழி நாங்கள் பார்க்கிறோம் முதலாவது வைத்தியரிடம் சென்று அவரிடம் ஆலோசனை பெற வேண்டும் இவ்வாறான ஒரு பரம்பரை ரீதியாக எங்களுக்கு இந்த நிலை கடத்தப்பட்டிருக்கின்றது என்பதற்குரிய ஆலோசனை குறித்த துறை சார்ந்த வைத்தியரிடம் நாங்கள் சென்று ஆலோசனை பெற வேண்டும் ஆலோசனை பெற்றால் மட்டும் போதாது நாங்கள் அதற்குரிய அவர் சொல்கின்ற விடயங்களை ஏற்று நாங்கள் சிகிச்சைக்கு செல்ல வேண்டும் அந்த சிகிச்சை சென்ற பின்னர் உடலுடைய அந்த பாகங்களை திருத்தி அமைப்பதற்குரிய அப்பியாச செயற்பாடுகள் எங்களுக்கு வழங்கப்படும் அந்த அப்பியாச செயற்பாடுகளை நாங்கள் முறையாக சற்று அதன் பிரகாரம் துறை சேர்ந்த வேலையுடன் நாங்கள் பயின்று எமது செயற்பாட்டில் நாங்கள் ஈடுபட வேண்டும் அதற்கு மேலாக நாங்கள் எமது உடலுக்கு அதிகமாக களைப்பு ஏற்படக்கூடிய வகையில செயற்பாடுகளில் ஈடுபடாது இவர்களுடைய ஆலோசனையின் பிரகாரம் எமது செயற்பாடுகளை மேற்கொண்டு எமது இந்த கொண் அதாவது பரம்பரை ரீதியாக ஏற்படுகின்ற கொன்னிலை நிலையினை நாங்கள் தவறான கொன்னு திருத்தியமைக்கக்கூடியதாக காணப்படும் தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற போது எமது தவறான கொன்னிலைக்கு ரெண்டு காரணிகள் தாக்கம் செலுத்துவதை ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதில் ஒன்று சூழற்கேரணிகள் நாங்கள் சூழற்கேரணிகள் பார்க்க போகணும் அந்த சூழற்ரணிகளை பொறுத்த வரையில் நாங்கள் பார்க்கின்ற போது எமது பொருத்தமற்ற சுகாதார பழக்க வழக்கங்கள் ஒரு ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் இருக்கின்ற பொருத்தமற்ற சுகாதார பழக்க வழக்கங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதே நேரம் எமது வாழ்க்கை முறை தவறாக காணப்படுமாக இருந்தாலும் எங்க எமது இந்த தவறான குன்னிலைக்கு அது இதுவாக அமைந்து விடும் அதே நேரம் நமக்கு ஏற்படுகின்ற நோய் நிலைமைகள் அதற்கப்பால் நாங்கள் பயன்படுத்துகின்ற உபகரணங்களை தவறான முறையில நாங்கள் பயன்படுத்துகின்ற தன்மைகள் அதற்கு அடுத்தபடியாக நாங்க பார்க்கலாம் பிழையான கொன்னிலைகளை தொடர்ச்சியாக நாங்கள் ஈடுபடுகின்றமை இவற்றின் காரணமாக இந்த சூழற்ால் ஏற்படுகின்ற குறைபாடுகள் உருவாகுவதற்கு இந்த கேரணிகள் நமக்கு ஏதுவாக அமைந்து விடும் என்று சொல்லிக்கொள்ள கூடியதாக இருக்கின்றது இங்கே நாங்கள் பார்க்கின்ற போது போசனை குறைபாடு அதாவது காரணிகளால் ஏற்படுகின்ற தவறான பிழையான கொன்னிலைக்கு இருக்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களில் இந்த போசனை குறைபாடும் ஒன்று அந்த வகையில் இந்த போசனை குறைபாடு என்றால் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் இங்கு பார்க்கல நான் விட்டமின் டி குறைபாடு என்ற ஒரு குறைபாட்டை நான் ஒரு பூசணை குறைபாட்டை உங்களுக்கு நான் காட்சிப்படுத்தி இருக்கின்றேன் அன்புள்ள செல்வங்களை நீங்கள் அவதானிக்க வேண்டும் எமது உடலுக்கு வேண்டிய கல்சியத்தினை அகத்துறிஞ்சுவதற்கும் அதே சந்தர்ப்பத்திலே என்பவருடைய வளர்ச்சி அதனுடைய ஆரோக்கியத்திற்கும் இந்த விட்டமின் டி என்பது அவசியம் நாங்கள் பார்க்கலாம் எமது நாட்டை பொறுத்தவரையில் சூரிய ஒளியின் மூலமாக நாங்கள் காலையில் நாங்கள் இந்த விட்டமின் யை நாம் எமது உடல் தொ எடுத்துக் கொள்கின்ற தொகுத்துக் கொள்கின்றது ஆனால் குளிர்வலிய நாடுகளில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பாரிய பிரச்சனையாக இருப்பதாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே எமது நாட்டை பொறுத்தவற்றில் இந்த விட்டமின் டி என்பது ஒரு சிக்கல் இல்லாமல் இலகுவான முறையிலே எமக்கு இலவசமாக கிடைப்பதாக அவதானிக்க கூடியதாக இருக்கும் நாங்கள் பார்க்கலாம் இந்த சிறுபராயத்திலே இந்த விட்டமின் டி குறைபாடு எமக்கு ஏற்படமாக இருந்தால் இங்கு சொல்லப்படுகின்றது எண்புருக்கி நோய் எமக்கு உருவாகக்கூடிய சூழ்நிலையினை உருவாக்குவதாக சொல்லப்படுகின்றது அப்போ விட்டமின் டி மூலமாக அது நமக்கு சரியான முறையில் கிடைக்காத சந்தர்ப்பத்திலே எமக்கு எண்புருக்கி நோய் உருவாகக்கூடிய சூழ்நிலை உருவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்போ இங்கே எண்புருக்கி நோய் என்றால் அது தொடர்பாக நான் ஒரு மேலோட்டமாக பயர்கின்ற போது எங்களுடைய எண்புகள் விகாரமடைதல் அல்லது எண்புகளில் வெடிப்புகள் உருவாகுதல் என்பது இந்த இன்புறுக்கி நோய்க்குரிய அறிகுறிகளாக காணப்படுகின்றது அதே சந்தர்ப்பத்தில் இன்னொரு வகையில் சொல்கின்றார்கள் இந்த சிறீநீரக நோயாலும் நோயாலும் இந்த விட்டமின் டி என்பது உடலுக்கு சிக்கல் நிலையினை உருவாக்கும் என்று சொல்லப்படுகின்றது கிடைப்பது பெற்றாக்குறையாக சிக்கல் நிலையாக காணப்படும் என்று சொல்ல எனவே இந்த போசனை குறைபாட்டில் விதம் தாக்கம் செலுத்துகின்ற பார்க்கின்ற போது இந்த விட்டமின் டி குறைபாடு இந்த விட்டமின் டியில எமது உடலுக்கு வேண்டிய இந்த கல்சியம் அகத்துறிஞ்சுவதற்கும் என்போருடைய வளர்ச்சி மற்றும் அதனுடைய ஆரோக்கியத்திற்கு விட்டமின் டி அவசியம் ஆகவே நான் சொன்னது போல இந்த விட்டமின் டி ஆனது எமது நாட்டை பொறுத்தவரையில் இலவசமாக நமக்கு காலை வேளையில் சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கின்றது குளிர்வெளிய நாடுகளில் வாழ்பவர்களுக்கு இது ஒரு சிக்கல் மிகுந்த காணப்படும் எனவே இந்த விட்டமின் டி குறைபாடும் அதனால் ஏற்படக்கூடிய பாதக விளைவுகளும் பெரும்பாலும் இந்த குளிர்வெளிய நாடுகளில் வசிப்போருக்கு உருவாகக்கூடிய சூழ்நிலை இரு நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து நாங்கள் பார்க்கலாம் கல்சியம் மற்றும் புரத குறைபாடுகள் நாங்கள் இங்கே பார்க்கலாம் இன்பு வளர்ச்சி மேல் ஆரோக்கியத்திற்கு இது அவசியமாக காணப்படும் இன்புகளுடைய வளர்ச்சிக்கும் அவருடைய ஆரோக்கியத்திற்கும் நான் சொன்னது இந்த கல்சியம் மற்றும் புரத குறைபாடு என்பது காணப்படுமாக இருந்தால் சிக்கனிலே உருவாகும் எனவே அது அந் அவ்வாறான குறைபாடு இல்லாத சந்தர்ப்பத்திலே இந்த என்புகள் ஆரோக்கியமாக இருக்கும் அதே நேரம் இந்த குறைபாட்டால் எமக்கு சிறுவயதில் இந்த குறைபாடு ஏற்படுமாக இருந்தால் என்போட வளர்ச்சி குன்றி எமது வளர்ச்சியும் குன்றும் என்று சொல்லப்படுகின்றது அப்போ எமது வளர்ச்சி தடைப்படுகின்றது இந்த கல்சிய குறைபாட்டால் அதே நேரம் என்புகள் விகாரம் அடையும் என்றும் கூறப்படுகின்றன எனவே இந்த கல்சியம் மற்றும் புரத குறைபாடு என்பது எமது வளர்ச்சியில் மிகவும் தாக்கம் செல்வது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதே நேரம் இந்த கல்சியம் மற்றும் புரத குறைபாடு கால ஊட்டத்தில் நாங்கள் முதுமை பருவத்தை அடைகின்ற போது நமக்கு ஏற்படுமாக இருந்தால் அழைக்கப்படுகின்ற ஒரு நோய் நிலை உருவாகும் அதாவது இதன் மூலமாக எங்களுக்கு எண்புகளில் மெல்லிய வெடிப்பும் வலியும் உருவாகும் ஆகவே இந்த சூழல் கேரணிகள் எமது குன்னிலையில் தாக்கம் செலுத்துகின்றது அந்த தாக்கம் செலுத்துகின்ற அந்த சூழல் கேரணிகளில் நான் சொன்னது போல் பூசனை குறைபாடு ஒரு பாரிய தாக்கத்தை செலுத்துகின்றது அந்த பூசணை குறைபாட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய தாக்கம் தொடர்பாக நான் இந்த ரெண்டு விடயங்களை உங்களுக்கு நான் கூறியிருக்கின்றேன் தொடர்ந்து நாங்கள் அவதானிக்கின்ற போது இந்த நோய் நிலைமை இந்த நோய் நிலைமை என்று நான் கூறுகின்ற போது நீங்கள் அவதானிக்கலாம் பிள்ளைகளே இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலப்பகுதியில் பகுதியில் ஏற்பட்ட தொற்று நோய் காரணமாக எண்புகள் மற்றும் தசைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருத்தல் அப்போ நாங்கள் பெரும்பாலும் பார்க்கலாம் நாங்கள் எமது அசமந்த பூ அதாவது நாம் இவ்வாறான சூழ்நிலை உருவாகின்ற போதும் நாங்கள் அதனை கண்டும் காணாது நாங்கள் விடுகின்ற போதும் அது பிற்பட்ட காலத்திலே நாங்கள் பார்க்கலாம் பாருங்க நுண்ணங்கியோட இன்புகள் தொற்று நோய்க்கு உள்ளாகி இருத்தல் அப்ப இதன் மூலமாக எமது கொன்னிலையினை பேணுவதென்பது சிக்கல் நிலை நிலையாகவே மாற்றம் அடைகின்றது எனவே இரண்டாவது விடயமாக நாங்கள் பார்க்கலாம் சூழற்கேனிகள தாக்கம் செலுத்துகிற இரண்டாவடியமாக எங்களுக்கு இந்த நோய் நிலைமை இருப்பதனை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்க எனவே நாங்கள் வாழ்வுடைய பருவங்கள் என்று சொல்லப்படுகின்ற எல்லா பருவங்களையும் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் அந்த பருவங்கள் ஏற்படுகின்ற குறைபாடுகளை உடனடியாக உரிய மருத்துவரிடம் சென்று ஆலோசனை பெற்று அதன் பிறகேற உம்மை பாதுகாக்காத பாதுகாத்து செயற்படாத விடத்து மேற்சொன்ன இந்த நிலை உருவாதனை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் அடுத்து நாங்கள் பார்க்கலாம் புள்ளியான கொன்னிலைகளை கையாளல் அதாவது இங்கே நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தவறான முறையில் என்ற விடயத்தை நான் சிவப்பு நிறத்தினால் அடையாளப்படுத்தி இருக்கின்றேன் தொடர்ச்சியாக என்ற விடயத்தை உங்களுக்கு சிவப்பு அடையாளப்படுத்தியிருந்தேன் அதே நேரம் அதை தொடராக பயன்படுத்துவதால் அதாவது நாங்கள் இந்த தவறான கொன்னிலையினை எமது செயற்பாட்டில் நமது வாழ்நாளில் தொடர்ச்சியாக நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் அது பாதக விளைவுகளை உருவாக்கும் உதாரணமாக நீங்கள் வகுப்பறையில் இதுவரை காலமும் தவறான அமர்தல் முறையில் நீங்கள் அதனை இனிவரும் காலங்களில் நீங்கள் மாட்டிக்கொள்வதன் மூலமாக நாங்கள் மேற்சொன்னது போல் ஆரோக்கியமான மனிதராக எமது ஆயுட்காலம் வரை இந்த பூ பூமியிலே நாங்கள் எமது செயற்பாடை ஆற்றி எமது வாழ்நாளை சிறப்பாக நிறைவு கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே தவறான முறையில் உடல் உறுப்புகளை செயற்பாடுகளுக்கு தொடர்ச்சியாக இங்கு தொடர்ச்சியாக என்ற சொற்பதை மிக முக்கியம் தொடர்ச்சியாக நாங்கள் ஈடுபடுத்தக்கூடாது தொடர்ச்சியாக ஈடுபடுத்துவோமாக இருந்தால் நாங்கள் உடலை பாதுகாக்க முடியாமல் போகும் எனவே இது தொடர்பான உதாரணங்களை நாங்கள் அடுத்து வரும் பார்க்கலாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ஒரு கணனியினை பயன்படுத்திருந்த இரண்டு நபர்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டு பட்டிருக்கின்றார்கள் ஒரு நபர் இலக்கம் ஒன்றின் மூலமும் இன்னும் ஒரு நபர் இலக்கம் இரண்டின் மூலமும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றனர் பொதுவாக நீங்கள் கணனியை பயன்படுத்துகின்ற போது நீங்கள் அமர்கின்ற கதிரைகள் நீங்கள் அவதானிக்க வேண்டும் இந்த கதிரைகள் இலகுவாக உயரங்களை நாங்கள் மாற்றியமைக்கக்கூடியவரை வகையில் ஒழுங்கு செய்யப்பட்டு அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது நீங்கள் இங்கு இந்த படத்தை பார்க்கின்ற போது இவருடைய பார்வை கண்மட்டத்தில் காணப்படுகின்றது இவற்றை முண்டம் நிமிந்தலையில் காணப்படுகின்றது இந்த இவருடைய அதாவது முதுகினுடைய பின்பகுதியை நீங்கள் பார்ப்பீர்களான இருந்தால் இந்த கதிரையுடன் அது ஒரு பக்கத்துணையினை பெற்றுக் கொள்கின்றது அதே சந்தர்ப்பத்தில் அவருடைய இருக்கையில நீங்க பார்க்க அந்த பிட்ட தசையில் அவருடைய உடல் பேரம் காணப்படுகின்றது அவருடைய இடுப்பு மற்றும் முழங்கால் உலங்கை மற்றும் அவருடைய பாத பிரதேசங்களை நாங்கள் பார்க்கின்ற போது தொண்ணூறு பாகை பீணப்படுப்பெண் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அவர் அவருடைய கையை மடித்து இருக்கின்ற போது அவருடைய கை முழங்கை மட்டத்துடன் கணனி காணப்படுகின்ற பொதுவாக கணனிக்கு பயன்படுத்தப்படுகின்ற இந்த கதிரைகள் ஏனைய கதிரைகளை விட உலங்குளம் வரை உயர உயரக்கூடிய வகையில் பயன்படுத்தப்படலாம் என சொல்லப்படுகின்றது அப்ப நாங்கள் பார்க்கின்ற போது இவருடைய அமைப்பு முறைகளை நாங்கள் பார்க்கின்ற போது மிகவும் சிறப்பாக இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடியம் இவருடைய தலையினுடைய முன்புறமோ அல்லது பின்புறமோ தேவையற்ற விதத்தில் அதிக சுமையினை கொடுக்க கூடாது அதிக சுமையினை தொடர்ச்சியாக கொடுப்பாராக இருந்தால் அவருக்கு இந்த சுழற்சி மூட்டில் பிரச்சனைகள் உருவாகும் அதாவது அது இந்த பிரச்சனை காணப்படுகின்ற சுழற்சி மூட்டில் சிக்கல் நிலைகள் உருவாகும் அவைகள் படம் ரெண்டை நாங்கள் அவதானிக்கின்ற போது இணக்கம் ரெண்டிடப்பட்டு அந்த படத்தை நீங்கள் அவதானிக்கின்ற போது அவருடைய முண்டம் நிமிந்த காணப்படவில்லை அதை தொடர்ச்சியாக இந்த கணினி பயன்பாட்டில் ஈடுபடுவதன் மூலமாக மிக முக்கியமான விடையை நான் ஏற்கனவே முன்னுக்கு சொன்னது போல இந்த தொடர்ச்சி அதாவது தவறான முறையில் உடல் உறுப்புகளை செயற்பாடுகளுக்கு தொடர்ச்சியாக அவர் பயன்படுத்துவதாக இருந்தால் அவர் அவர் வந்து தனது வாழ்நாளில் சிக்கல் நிலையினை அனு அனுபவிப்பார் என்பது நாங்கள் உறுதிபட கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம் எனவே இதனை திருத்தி அமைத்துக் கொள்ள வேண்டும் ஆகவே இந்த கணனை பயன்படுத்துகின்ற குறித்த நபருடைய அமர்தல் முறையை நாங்கள் பார்க்கின்ற போது இலக்கம் ஒன்று என அடையாளம் நட அமர்தல் முறை மிகவும் சிறப்பாகவும் சரியான முறையிலும் பீணப்பட்டிருப்பதையும் இலக்கம் என்று அடையாளமிழப்பட்டிருக்கின்ற அந்த குறித்த படம் தவறான முறையில் அடையாளப்படுத்தப்பட்ட அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இங்கு சரி பிழைப்பட்டு இருக்கின்றது எனவே இலக்கம் ஒன்று சரியான அமர்தல் கணினி பயன்பாட்டின் போது சரியான அமர்தலை அவர் பின்பற்றி தனது செயற்பாடு ஈடுபடுவதன் மூலமாக அவர் தனது உடல் செயற்நிலையினை சிறப்பாக போனும் அதே நேரம் குறித்த செயற்பாட்டில் நீண்ட நேரம் கலைப்பின்றி அவர் தனது செயற்பாடை திறம்பட வினைத்திறனாக ஆற்ற முடியும் அதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த கணமையை பயன்படுத்துகின்ற போது அவர் தனது கொன்னிலையினை அடிக்கடி மாற்றிக்கொள்ள வேண்டும் தனது எலும்பி நடமாட வேண்டும் தூரம் உள்ள பொருட்களை உற்று நோக்க வேண்டும் இதன் மூலமாக எமது உடலை மேலும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் என கூறிக்கொண்டு அடுத்த படத்தை நாங்கள் அவதானிப்போம் ஒரு நிச்சல் நிலை நாங்கள் சாதாரணமாக நாங்கள் நிற்ற நிலை என்கின்ற போது நாங்கள் சாதாரணமாக நிற்கின்ற போது எமது இரண்டு கால்களை நாங்கள் தோல் அகலத்திற்கு அல்லது அதனுடைய சற்று குறைந்த அகலத்திற்கு தன்னுடன் நாங்கள் வேண்டும் ஏனெனில் நாங்கள் சொல்லலாம் எமது உடனுடைய பேரம் இரண்டு கால்களிலும் சமமாக பகிரப்பட வேண்டும் நோமலாக நாங்கள் நிக்க முழங்கால் நிமிந்த நிலை காணப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது முண்ட நிமிந்த நிலை காணப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது இரண்டு கைகளும் பக்கவாட்டிலே எமக்கு காணப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றன

நீங்கள் அந்த படத்தை நாங்கள் நோக்குகின்ற போது உங்களுக்கு தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இது ஒரு சாதாரண ஆரோக்கியமான நிலை அது குறைபாட்டு நிலை சாதாரண படத்தை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது உங்களுக்கு தெளிந்து தெரிந்திருக்கும் முண்ட பிரதேசத்தை அங்கு பார்க்கிற மிக முக்கியமாக அவருடைய அந்த முள்ளந்தண்டினுடைய பின்பகுதி வெளிநோக்கி பின்நோக்கி தள்ளப்படுகின்றன இது தொடர்ச்சியாக ஈடுபடுவாராக இருந்தால் நாங்கள் பின்னுக்கு பார்க்க இருக்கின்றோம் அவருக்கு இந்த ஒட்டக கூணல் என்ற நிலைக்கு அவர் தள்ளப்படக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் எனவே இவ்வாறான கொன்னிலையில் இருந்தவர் விலகி இவ்வாறான கொன்னிலையில் தனது நிச்ச நிலையினை பேணுவதன் மூலமாக அவர் தனது ஆரோக்கிய நிலையை பேணிக் கொள்ளலாம் என நான் கூறிக்கொள்கின்றேன் தொடர்ந்து பிள்ளைகளை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த நீங்கள் நாளாந்தம் உங்கள் பாடசாலையாக இருந்தாலும் சரி உங்களோட வீடாக இருந்தாலும் சரி கல்வி நிலையமாக இருந்தாலும் சரி நீங்கள் பெரும்பாலும் மாணவர்களாகிய நீங்கள் கற்றல் செயற்பாட்டில் ஈடுபடுவீர்கள் அதற்கு உங்களுக்குரிய இந்த இருக்கைகள் இருக்கை அதாவது கதிரை மேசை என்பது மிக முக்கியமான ஒரு பொருளாக காணப்படுகின்றது அதே நீங்கள் சாதாரணமாக நாங்கள் அமர்ந்திருக்கின்ற போது ஏற்கனவே நான் கணனி பயன்பாட்டில் குறிப்பிட்டது போல் இங்கும் இவர் அமர்ந்திருக்கின்ற போது மிக முக்கியம் நீங்க பார்க்கலாம் ரெண்டு பாதங்களும் நிலத்துடன் தொடுகை உற வேண்டும் இவருடைய உடலுடைய பேரம் நிச்சயமாக இந்த புட்ட தசை என்று சொல்லப்படுகின்ற தசையிலேயே இவருடைய உடல் பேரம் காணப்படும் நீங்கள் நோமலா இருந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட உடல் பேரம் இந்த புட்ட தசையில் காணப்படும் அதே நேரம் அவருடைய முண்டம் நிமிந்த நிலையில் பீணப்பட்டிருக்க வேண்டும் அதே நேரம் நீங்க பார்க்கலாம் அவருடைய மட்டத்துக்கு அவருடைய மேசை அமைப்பு காணப்பட வேண்டும் பொதுவாக இந்த மேசைக்கும் அவருடைய இருக்கைக்கும் இடையில் குறைந்தது இருபது சென்டிமீட்டர் தூரம் தினம் இருக்க வேண்டும் இதன் மூலமாகத்தான் நாங்கள் எங்களுடைய இருக்கைகளை சரியா அமைத்துக் கொள்ளலாம் உதாரணமாக நீங்கள் உங்களுடைய இருக்கை வந்து உயரமாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க இயற்கையாக முன்னோக்கி நாங்கள் புனியக்கூடிய சந்தர்ப்பம் அங்கு உருவாகும் இருக்க என்பது சரியான முறையில் அமைக்கப்பட வேண்டும் இங்கு இலக்கம் ஒன்று இலக்கம் ரெண்டு ஆகிய இரண்டு படங்களை நாங்கள் உற்று நோக்குகின்ற போது இலக்கம் ஒன்று சரியான முறையில் அவர் அமர்ந்திருப்பதனையும் இலக்கம் ரெண்டு தவறான முறையில் அமர்ந்திருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கும் இவ்வாறு இவர் அமர்வதன் மூலமாக எதிர்காலத்தில் இவருக்கு இந்த முள்ளந்தண்டு தொடர்பான இந்த முள்ளநடு கோர்வையில் சிக்கல் நிலைகள் உருவாகக்கூடிய சூழல் உருவாகும் எனவே இதனை திருத்தி அமைத்துக் கொள்ள வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னது போல தொடர்ச்சியாக நாங்கள் அந்த தவறான குன்னிலையில் ஈடுபடக்கூடாது நாங்கள் அமைப்போமாக இருந்தால் நாங்கள் ஆரோக்கிய மனிதராக அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் மாறக்கூடியதாக இருக்கும் அடுத்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் இப்ப பார்ப்போம் இந்த சூழற்கேரணியில் ஏற்படுகின்ற பாதிப்புகளில் இருந்து நாங்கள் பாதுகாப்பு எப்படி இப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் தவறான குன்னிலை ஏற்படுவதற்குரிய கேரணிகள் என்ற விஷயத்தை ரெண்டு பெரும் பிரிவாக நாங்கள் நோக்கலாம் ஒன்று நான் ஏற்கனவே சொன்னான் பெரம்பெற கேரணிகள்

பாதுகாப்புறுதல் அப்ப எப்படி பாதுகாப்பு வரலாம் எங்களால நாங்கள் எங்களுக்கு உருவாக்கி கொள்கின்றோம் நாங்களே உருவாக்கொள்வோன்ற செயற்பாடாக எனவே நாங்கள் விழிப்படைந்து இதிலிருந்து நாங்கள் விலகி நாங்கள் ஆரோக்கியமான மனிதராக மாற்றம் அடைய வேண்டும் அப்ப நாங்கள் பார்க்கலாம் ஒன்று நட்பழக்க வழக்கத்தை கடைபிடித்த பழக்க நாங்கள் மாற்றங்களை உருவாக்குதல் உதாரணமாக நாங்கள் இருக்கிற அல்லது உணவு பழக்க வழக்கத்தில் அல்லது தீய செயல்கள் ஏதோ நாங்கள் நல்ல ஒரு உடற்பயிற்சி செய்கின்ற செயற்பாடு ஈடுபடுவதன் மூலமா நாங்கள் நாங்கள் செயற்பாட்டை மாற்றி அமைத்து பழக்க வழக்கங்கள் அந்த பழக்க வழக்கங்களில் நாங்கள் சீரிய முறையிலே ஆற்றல் மீது மாற்றியமைக்க வேண்டும் அடுத்தா நாங்கள் பொருத்தமான உணவு கூலத்தை நான் சொன்னது போல உங்களுக்கு இந்த விட்டமின் டி பிரச்சனை பிரச்சனை சொன்னால் அதை விட நாங்கள் இந்த நிறை உணவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது அனைத்து போஷனைகளும் உரிய அளவில் கொண்டுள்ள ஒரு வேளை உணவை நாங்கள் நிறை உணவு என்று சொல்லிக்கொள்வோம் எனவே இந்த நிறை உணவுகளை திட்டமிட்ட நம்ம உணவில் நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அப்ப அவ்வாறு சேர்த்துக் கொள்வதன் மூலமாக நாங்கள் ஆரோக்கியமான மனிதர்களாக நாங்கள் மாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அடுத்து நாங்கள் பாக்கோம் நாட்பட்ட குறைபாடுகள் தோன்ற தோன்றாதவாறு அதாவது நாட்பட்ட குறைபாடு சொன்னது போல் இந்த தவறான கொன்னிலையினை நாங்கள் தொடர்ச்சியாக நீண்ட காலங்களுக்கு பின்பற்றுவோமாக தான் இந்த நாட்பட்ட குறைபாடு அப்போ நான் சொன்னது போல் இப்ப இப்போ நான் இந்த அழகை நீங்கள் அவதானித்தன் பின்னர் நீங்கள் மாணவர்களாக நீங்கள் பாடசாலையில் உண்ட இருக்கைகளில் எவ்வாறு இருக்கின்றீர்கள் சிந்தித்து இதை நீங்கள் அமைத்துக் கொள்வதன் மூலமாக இந்த நாட்பட்ட குறைபாட்டின் நிலையை நாங்கள் அமைத்துக் கொள்ளலாம் அப்ப மேட்ரி மூலமாக நாங்கள் ஆரோக்கியமான மனிதர்களாக நாங்கள் இருக்கிறோம் அப்ப ஆரோக்கியமான மனிதர்களாக இருந்து நாங்கள் இருந்தால் எங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும் எங்கட குடும்பத்துக்கு இருக்கும் எங்கட சமூகத்துக்கு இருக்கும் ஒட்டுமொத்தமாக எங்கட நாட்டுக்கு இருக்கும் அப்ப நாங்கள் எங்களை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து பேரும் அனைத்து சந்தர்ப்பங்களும் சரியான அடிப்படை கொண்டிலைகள் நான் ஏற்கனவே சொன்னது போல அடிப்படை கொண்டிலைகளை நாங்கள் சரியாக பின்பற்ற வேண்டும் இப்ப நோமலா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கொண்டிலையின் அடிப்படை என்று நாங்கள் பார்க்கின்ற போது என்ன நிமிந்து நிற்றல் இலகுவா பரிஜமா நீட்டல் சில சில சந்தர்ப்பங்கள்ல சில நேரம் நாங்கள் நீண்ட நேரம் ஒரு செயற்பாட்டை நாங்கள் செவிமடுக்க போகின்றோம் உதாரணமா பாடசாலையில அதிபர் உங்களுடன் சற்று நேரம் உரையாட போகின்றேன்னு சொன்னா நான் அந்த நேரம் சௌகரியமா நிற்க வேண்டும் அதற்கு நான் நிமிர்ந்து நிற்பனாக இருந்தால் நான் அதிகமாக களைப்படைந்து எனது உடல் உடலுக்கு பாதிப்புகள் உருவாகும் அப்ப உடலுக்கு உபாதைகள் உருவாகும் ஆகவே நான் இந்த அடிப்படை கொள்நிலைகளை பொருத்தமான இடத்தில் பொருத்தமான முறையில் சரியான முறையில் நான் கையாள வேண்டும் தவறுவேனாக இருந்தால் பாதிப்பினை உருவான அவதானிக்கக்கூடியதா இருக்கு தொடர்ந்து பாருங்கோ இந்த விளையாட்டு செயற்பாட்டின் போது ஏற்படும் உடல் உரங்களுக்கு நாங்கள் உரிய பிரிவுக்கு வந்து சிகிச்சை பெற்றுக் கொள்ளல் அப்போ நாங்கள் அடுத்த நான் அடுத்த பயன் சொத்தீங்கன்றால் என்ன சொல்லிக்கிறேன் சொன்னால் அவ்வாறான இடங்களை நாங்கள் தெரியப்படுத்துறோம் உதாரணமாக சுகாதாரம் என்றால் என்ன ஒரு பிள்ளை சுகாதாரத்தை பின்பற்றுன்னு சொன்னால் அந்த பிள்ளை சுகாதாரம் என்றால் என்னன்றும் தெரியும் அதுக்கப்புறம் அந்த பிள்ளை சுகாதாரத்தை பின்பற்ற அப்போ இந்த நாங்கள் இந்த விளையாட்டு செயற்பாட்டின் போது எங்களுக்கு ஏற்படுகின்ற இந்த ஊனங்கள் அதுக்குரிய இருக்கின்றது யாழ்ப்பாணம் வைத்திய சாலையில கூட அதுக்குரிய சிகிச்சை அதே நேரம் இறுதியா நான் போட்டுக்கின்றேன் இந்த அனுதாப மெனப்பாங்குகளை நாங்கள் கடைபிடித்தல் அனுதாபம் அப்ப நாங்கள் பார்க்கலாம் ஒரு ஆள் மீது நாங்கள் அனுதாபம் படுகின்றோம் அவர் மீது இழக்கப்படுகிறோம் இது நாங்கள் எங்களுக்குள்ள வச்சு அப்ப நாங்கள் அனுதாபம் படுகின்றோம் என்ற விடயம் குறித்த அந்த பாதிப்புக்குள்ளான நபருக்கு நாங்கள் தெரியாத கணக்கில் பிளங்குவோம் ஏனென்றால் சில நீரை தன்னை கால்நிலைக்கு உருவாக்கி விடக்கூடிய நிலை உருவாகும் ஆனால் நாங்கள் அவ்வாறான ஒரு நிலையில் இருந்து அவருக்கு நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் எங்கண்ட கட்டாயமாக எங்கண்ட உதவியை நாங்கள் நல்க வேண்டும் எனவே இந்த சூழல் கேரளால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் மாற்றியமைக்க கூடியவை எங்களால் மாற்ற முடியும் எங்களால் உருவாக்கப்படுகின்றது இதற்குரிய வசதி வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது விளையாட்டுத்துறை சார்ந்த ஊனங்கள் ஏற்படுகின்ற போது அதற்குரிய வைத்திய நிபுணர் காணப்படுகின்ற அதற்குரிய வைத்திய வைத்தியம் பெறக்கூடிய மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்ற என்ற விடயங்களை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரிவித்து கொள்கின்றேன் அதே நேரம் அனுதாபம் என்ற விடயம் மக்குள் காணப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் செலுத்த வேண்டுமான நாங்கள் அவர் மீது அனுதாபப்படுகின்றோம் என்ற விடயம் அவருக்கு தெரியாதவாறு அதை நாங்கள் அவருக்கு நாங்கள் பக்கவலமாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலேயே உங்களுக்கு நான் கூறிக்கொள்ளும் உணகின்றேன் தொடர்ந்து நான் பார்க்கிறேன் இவ்வாறு நாங்களே இவ்வாறு கணக்கு அப்படி எங்களை நான் கதைக்கிறோம் கொன்னிலை 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 என்று ஆறாம் போப்பில கதைக்கிறோம் ஏழாம் போப்பில கதைக்கிறோம் அப்படி பதினோறாம் போப்பு மட்டும் கதைக்கிறோம் படிமுறையான வளர்ச்சி போகல போய் கொன்றிருக்கு ஆனால் இங்கே பார்க்கின்ற போது இது தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது குறைபாடு என்பது தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது அப்ப என்னத்தை நாங்கள் இங்கே இந்த புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் எவ்வளவு சொன்னாலும் சரியான முறையில நாங்கள் அதை பின்பற்றுவதற்கு தயாராக இல்லை அப்ப நான் இங்கே போடுறேன் பேரங்கோ பேரங்களை அதாவது பேரங்களை நீண்ட காலம் பிளியான கொண்டிலேயே தூக்குதல் இந்த பேரங்கள் என்று விடியதுக்கு அப்பாறு நாங்கள் அந்த செயற்பாடுகளை நீண்ட காலம் தவறாகவே நாங்கள் பின்பற்றி வருகின்றோம்

அப்போ இறுக்கமான ஆடைகளை நாங்கள் பயன்படுத்துகின்ற போது அது செயற்பாட்டை அது பாதிக்கும் அப்போ நீங்கள் பாருங்க ஒரு நல்ல டைட்டான ஒரு டி ஷர்ட்டை நான் போட்டிருக்கேன் பயிற்சிக் கொண்டா அந்த டீஷர்ட்டின் மூலமாக நான் அந்த கையை உயர்த்துறது டி ஷர்ட் விடாது தசையின்ற செயற்பாட்டை அது பாதிக்கும் உதாரணம் நான் கையை உயர்த்திக்க நீங்கள் பாதிக்கின்ற அது குறிப்பிட மேலே இந்த கையெந்த டீஷர்ட் உயர்த்த விடாது

அப்ப வாழையிலே உணவினை உண்கின்ற போது அவர்கள் என்ன செய்தார்கள் குனிந்து என்ன உணவுக்கு மரியாதை செலுத்தி அந்த உணவை பெற்றுக் கொண்டார்கள் அப்ப இதன் மூலமாக நாங்க பார்க்கலாம் குனிந்து நிமிகின்ற சந்தர்ப்பத்தில் அவருடைய தொகுதி செயற்பட்டு கொண்டு இருக்கின்றது ஆனால் இன்று நாங்க பார்க்கலாம் மேசையில ஒரு அழகிய கோப்பைய வைத்து கதிரையில இருந்து அப்ப அவங்கட்ட செயற்பாடு எப்படி அமைகின்றது இவ்வளவுதான் எங்கட்ட செயற்பாடு நாங்கள் வைத்துக் கொண்டு உணவுக்கு சாப்பிடுவோம் அவங்கண்ட எந்த விதமான உடல் சேர்ந்த செயற்பாடும் இல்லை இதே நிலைதான் எங்கண்ட பொருத்தமற்ற ஆடைகள் இதால பிரஜன உருவாகும் அடுத்து நீங்க பாருங்க அந்த காலணிகளை பயன்படுத்த காலனி தொடர்பாக சொல்லப்படுகின்ற மிக முக்கியமாக இந்த குதி உயர்ந்த காலணி நோமலாக நாங்கள் சாதாரண முறையில நடக்கீங்க எங்கண்ட பாதம் நிலத்தில் தொடும் ஒழுங்க நாங்க பார்க்க குதி சும்மாடு பாத விரல் என்று சொல்லுவோம் அப்போ இப்போ இந்த கீழ் உயர்ந்த பாதனைகள் வந்து இந்த முள்ளந்தண்டு பகுதியை பாதிக்கும் என்று சொல்லப்படுகின்றது இதன் மூலமாக நாங்கள் சிக்கல் நிலை உருவோம் இதை நாங்கள் விர்ரமோ அல்லது பயன்படுத்தாம விற்றமோனு பார்த்தா இல்லை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு வந்துருக்கிறோம் இப்ப இந்த வருத்தமான ஆடி அணிதல் என்பது ஒரு வளம் வளமையாக போய்விட்டது அப்ப இதன் மூலமாக அது தசை தொகுதி சேர்ந்த செயற்பாடுகள் பாதிக்கப்பட உதாரணிக்கலாம் அதே பொருத்தமற்ற உபகரண பாவனைகள் இப்ப நாங்கள் பொருத்தமற்ற உபகரண பாவனைகள் சொல்கின்ற போது உதாரணமாக நாங்கள் உதாரணமாக நாங்கள் பார்ப்போம் ஒரு பேர ஒன்றை நாங்கள் தூக்குதுன்ற போது ஒரு பேரம் ஒன்றை நாங்கள் தூக்குதுன்ற போது நிலத்திலிருந்து அந்த பேரத்தை நாங்கள் தூக்கி உயர்த்துக்கு வைக்க உயரத்துக்கு வைக்க போறோம் ஒரு பொருள் உபகரணம் ஒரு பொருளை பார்ப்போம் அப்போ அந்த பொருளை நாங்கள் உயர்த்தி உயரமான இடத்தை வைக்கின்ற போது சொல்லப்படுற விடயம் அவதானிக்க வேண்டிய விடயங்களை பார்ப்போமாக இருந்தால் மிக முக்கியம் பொருள் எங்களுக்கு அண்மையாக காணப்பட வேண்டும் ஏனண்டா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பொன்னில் என்றால் உடல் வந்து என்ன முண்டம் வந்து நிமிந்த நிலையில் பேணப்பட வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு அப்ப இதன் மூலமா நான் சொன்னேன்னு சொன்னால் அப்ப பொருள் தூரம் இருந்தா நான் முன்னோக்கி வளைய வேண்டிய தேவை ஏற்படுகின்றார் அப்ப நாங்கள் மிக முக்கியமாக தூக்கப்படுற அந்த பொருள் எனக்கு அண்மையாக காணப்பட வேண்டும் சண்டா நாங்க பார்க்கக்கூடியதாக அந்த பொருளை நாங்கள் இலவா தூக்குவதற்காக முழங்காக மடித்து நாங்கள் கீழ் நோக்கி செல்லுவோம் அப்ப கீழ்நோக்கி செல்ல முண்டம் வந்து நிமிந்த நிலையில் புகணப்பட வேண்டும் முழங்காலம் அடித்து நாங்க கிழ்நோக்கி செல்லது முண்டம் நிமிந்த நிலையில் புகணப்பட வேண்டும் அடுத்த சொல்லப்படுதுன்னா அந்த பொருளை நாங்க இரண்டு கைகளாலும் பெற்ற வேண்டும் ரெண்டு கை இருக்குதான் ரெண்டு கையாலையும் நாங்க பொருளை பெற்றுவோம் அதே சந்தர்ப்பத்துல எமது உடலுடைய பேரம் நாங்கள் சமநிலை புகழ் உங்களோட புவி மையம் நிலத்தை நோக்கி கொண்டு செல்லப்படும் சாதாரணமாக புயிர் மையம் இல்லாத இந்த ஐம்பத்தாறு விதத்தில் காணப்படும் நாங்கள் அந்த புயிர் மையத்தை சமலை அதிகரிப்பா நிலத்தை நோக்கி கொண்டு போய் சமலை அதிகரிக்கும் அதே நேரம் உடனுடைய பேரம் ரெண்டு பாதங்களிலும் பகிரப்பட்டிருக்கு மிக முக்கியமாக சொல்லப்படுற விடியம் பொருத்தமற்ற உபகரண உபகரணம் பொருளை பற்றி சொல்றேன் இதுல பொருத்தமற்ற பொருள் அதாவது அந்த பொருள் எங்களால் தூக்கக்கூடிய பொருளை தான் நாங்கள் தூக்க வேண்டும் இயல முடியாத பொருளை மேற்சொல்ல எல்லா காரணங்கள் சரியாக இருந்தால் நான் கடைசி மட்டும் நான் தூக்கக்கூடாது இதன் மூலமாக சிக்கல் நிலை உருவாகும் அடுத்து நாங்கள் பார்க்கலாம் இந்த வழிகாட்டலுடைய தவறான விளையாட்டு செயற்பாடுகள் இருப்பது இப்பவும் வந்து ஒரு வழிகாட்டி காணப்படும் இந்தூர் விடியமாக இருந்தாலும் சரி அவருடைய வழிகாட்டலின் கீழ் தான் நாங்கள் எமது செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் எனவே அவர் ஒரு கற்றுத் தேர்ந்தவராக காணப்படுவர் அவருடைய வழிகாட்டலின் கீழ் எமது பயிற்சி செயற்பாடுகளை மேற்கொண்டு நாங்கள் நகர வேண்டும் அதாவது ஒரு படிமுறையான வளர்ச்சியாக அது காணப்பட வேண்டும் அப்போ ஒரு பயிற்சியினருக்கு தான் தெரியும் அவருடைய எவ்வாறான பயிற்சி முறைகளை தான் கையாள்வேன் எனவே அவர் ஓவலோட் கொடுக்காமல் பயிற்சியை செய்வதன் மூலமாக அவர் சிறந்த அவரோட உடலை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த வழிகாட்டிலிருந்து தவறான விளையாட்டு செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபடக்கூடாது இது மிக முக்கியமாக இருக்கிற சில நேரம் இது பரதூரமான விளைவுகளை கூட உருவாக்கும் சில நேரம் நாங்களே வாழ்நாள் என ஊனமுற்றவர்களால் கூட அது மாற்றக்கூடிய சந்தர்ப்பமாக அமையும் எனவே சரியான ஒரு பயிற்றுனர் வழிகாட்டு பயிற்சி செயற்பாடு ஈடுபடுன்னு நாங்கள் தவிர்த்துக்கொள்ள வேண்டும் அடுத்து நாங்கள் பார்க்கலாம் பரம்பரை கேரணி அல்லது தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற போது எமக்கு ஏற்படக்கூடிய உடல் சார்ந்த இந்த ஊனங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம் இந்த குறைபாடுகளை நாங்கள் பார்க்க குறைபாடுகள் பரம்பரை கேரணிகளாலும் ஏற்படும் அதே சந்தர்ப்பத்திலே இந்த சூழல் கேரணிகளாலும் ஏற்படும் அதில் மிக முக்கியமாக உங்களோட பாட அலகிலே நாங்கள் இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது முதலாவது ஒட்டக கூனல் என்று சொல்லப்படுகின்றது அந்த ஒட்டக கூணல் சொல்லப்படும் ஒட்டகத்தினுடைய அந்த மேல் மேல்பகுதியின வளைவுகள் அங்கிருப்பாங்க அவதானிக்க அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது சாதாரணமாக நான் ஒரு முள்ளந்தண்டை பார்க்கின்ற போது இந்த முள்ளந்தனுடைய அந்த கீழ்ப்பகுதியில இயற்கையான ஒரு வளைவு காணப்படும் எல்லாருக்கும் இயற்கையாக அந்த வளைவு காணப்படும் அப்ப இந்த இயற்கை வளைவிலேயே அடுத்த நிலைமை வர போது இப்ப நான் கதைக்கிற வந்து இந்த ஒட்டக கூனல் அப்ப ஒட்டக கூனல் என்றைக்கு நாங்க பார்க்கலாம் அவருடைய முள்ளந்தண்டினுடைய மேற்பகுதியில இருக்கின்ற அந்த முள்ளந்தண்டு பின்பகுதி பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்கு இது வந்து ஒரு ஒட்டக கூனல் இந்த ஒட்டக கூனல் வந்து எங்கண்ட பொருத்தமற்ற நாளாந்த பிழையான குன்னிலைகளை கையாள்வதன் மூலமாகவும் அல்லது ஏதோ ஒரு அல்ல பரம்பரை ரீதியாக ஏதோ ஒரு வகையில் அது கடத்தப்படலாம் ரெண்டு விடயங்களும் சொல்லப்படுது ரெண்டத்தாரு விடயத்தாலே இந்த நிலை பெறமாக இவங்கொண்ட பாட விதானத்தில் இருக்கின்ற குறித்த அலகில் இருக்கின்ற முதலாவது நிலையாக நாங்கள் இந்த ஒட்டக கூணலை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இந்த ஒட்டக படம் ஒன்று படம் ரெண்டு உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது இந்த படம் ஒன்று ஒரு சாதாரணமான ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதனுடைய உடல் அமைப்பினுடைய படம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது அப்போ நான் சொன்னது போல இந்த இயற்கையான வளைவு அது கீழ்ப்பகுதியிலே இருக்கும் அது பிரச்சனை இல்லை அப்போ இங்கே நாங்கள் பார்த்த இந்த விஷயம் வந்து முள்ளந்தனுடைய மேல் பகுதியினுடைய மேல் பகுதியுடைய பின்புறம் பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்கு இதுதான் நாங்கள் ஒட்டக கூணல் என்று நாங்கள் சொல்லலாம் அடுத்த விளக்கத்தை பார்த்துக் கொள்ளலாம் ஒட்டக கூணல் ரெண்டாவது பேருங்க புள்ளிகள் முதுகு கூணல் இந்த முதுகு கூனலை பொறுத்தவரையில நீங்க பார்க்கின்ற போது இந்த முள்ளந்தண்டினுடைய இயற்கையான வளைவு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் முதல் கதைச்சிட்டன் முள்ளந்தண்டுடைய மேல் அந்த மேற்படைய பின்பகுதி பின்னோக்கி தள்ளப்படும் இதுல நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்கோ இந்த முள்ளந்தண்டினுடைய கீழ்ப்பகுதி இயற்கையான வளைவு அதற்கு புறம்பா இன்னும் அந்த வளைவு கூடி போச்சு இதுதான் பிரச்சனையாரு அப்ப இதுதான் இந்த முதுகு கூனலுக்குரிய இந்த பேர் வந்தக்குரிய இருக்கும் இது சாதாரணமாக இந்த சாதாரண வளைவில் இருக்கும் அதை விட மேலதிகமாக அது முன்னோக்கி காரணத்தினால நாங்கள் இந்த இதை நாங்கள் அதுக்குரிய பேரை வச்சுக்கிறோம் முதுகு கூணல் ஆகவே இந்த படம் ஒன்று படம் ரெண்டை நாங்கள் நோக்குகின்ற போது படம் ஒன்று சரியான ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதனுடைய உடல் அமைப்பையும் இது தவறான முறையில் அதாவது ஊனநிலைக்குள்ளான் அதாவது குறைபாட்டு நிலைக்குள்ளான் ஒருவருடைய படத்தையும் எடுத்து காட்டுவதாக அமைகின்றது அடுத்த நாம பார்ப்போம் பக்க கூணல் அஹ் பக்க கூனலை பார்த்தீங்கன்னா இந்த முள்ளந்தண்டு கூர்வை திருப்பின்னு சொல்றேன் முள்ளந்தண்டு கூர்வை இடமோ அல்லது வலமோ வளைந்து வில் போல மாற்றம் இது வந்து பக்க கூணன்னு சொல்லப்படுகின்றது நீங்க பார்க்கலாம் இவருடைய அமைப்பு முறை மாற்றம் அடைக்கின்ற மா மாற்றமடைந்திருக்கின்றது தோல் மற்றும் இடுப்பு பகுதி தொடர்பான விளக்கத்தை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அப்போ பக்க படமாக இது வேறு வினா பத்திரங்களை இவ்வாறான ஒரு படம் காட்சிப்படுத்தப்பட்டு இது வகையான உடல்நிலை எடுத்து காட்டுகின்ற சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் பக்க கூடல் தெளிவாக கூற தயாராக காணப்பட வேண்டும் அடுத்து நாங்கள் பார்க்கலாம் இந்த தட்டை முதுகு அப்ப தட்டை முதுகு அப்ப நான் இந்த தட்டை முதுகுன்ற விஷயத்துக்கு நாங்க விரைக நீங்க பார்க்கலாம் இதுக்கும் இந்த முள்ளந்தடை பிரேசத்தை வச்சுதான் நீ சொல்லப்படும் இதுக்குரிய விளக்கம் அப்படித்தான் சொல்லப்பட நீங்க நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வளைவுகள் கூட வளைஞ்சிருச்சிங்கனால முதுகு குணன்னு சொல்லிட்டான் அதை பார்த்தோமெண்டா முன்னுக்கு பார்த்தமன்றா இது மேல வளைஞ்சிருக்கு ஒட்ட குணும் சொல்லி உங்களுக்கு விளக்கு அடுத்த பாருங்க பிள்ளையாய் இது வந்து நான் சொல்லிட்டேன் இது உங்களுக்கு பக்க குணம் தெரியும் இது பிரச்சனை இல்லை அடுத்த பாத்தீங்கன்னா இது இந்த தட்டை முதுகு தட்டை முதுகுன்றைக்க நீங்க பேரும் அந்த இப்ப அந்த முள்ளந்தண்டு பகுதியில் இந்த கீழ்ப்பகுதியில் காணப்படும் இயற்கையான விளைவு இல்லாம போச்சு இதுதான் பிரச்சனை இவருக்கு முதலாவது ஆளுக்கு கூட போடுத்து இவருக்கு இல்லாமல் போச்சு அப்ப இல்லாம பிரச்சனையா போச்சு அப்ப இவருக்குரிய தட்டை என்ற சந்தர்ப்பத்தில் முள்ளந்தண்டின் கீழ்போதில் காணப்படுகின்ற இந்த இயற்கையான வளைவு இல்லாமல் போகின்ற ஒரு நிலைமைதான் இந்த தட்டை முது ஏற்பட்ட காரணமாக இருப்பார் அவதானிக்க கூடியதாக இருக்கு தொடர்ந்து நாங்க பார்க்கின்ற போது வளைந்த கால்கள் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் பலர் இருக்கின்றார்கள் இந்த வளைந்த கால்களுடன் அப்ப இந்த வளைந்த பார்க்க அவர் முழங்கால் ஆனது வெளிப்புறமாக சாதாரணமாக இருப்பதை விட வெளிப்புறமாக கூடுதலாக சென்று பெண அவதானிக்க கூடியதா இருக்கின்றது அப்ப இது வந்து தொடர்ச்சியாக ஒரு ஆள் இவ்வாறான நிலையில் அவர் காணப்படுவாராக இருந்தால் நாங்கள் மேற்கொள்ள வேண்டு கட்டாயமாக நாங்கள் வைத்திய ஆலோசனை பெற்று துறை சேர்ந்த ஒரு வல்லுநரின் கீழ் நாங்கள் இந்த அப்பியாச செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்ப இது வந்து வளைந்த கால்கள் அப்புறம் அடுத்த விஷயம் நான் சொல்லிவிட்டேன் வளைந்த கால்கள் அடுத்த பார்த்தோம்னு சொன்ன அடுத்த படம் இந்த முட்டும் முழங்கால்கள் முட்டும் முழங்கால் அப்ப நாங்க முதலாவது முதலாவது முதல் முதலா படத்தை இந்த கால்கள் வந்து முழங்கால் வந்து வெளியில வளையுது வெளிப்புறமாக போகுது அப்ப அடுத்த பாருங்க முழங்கால் வந்து உட்புறமாக கூட வந்தது எல்லாரும் நோமலா பார்த்தோம்னா முழங்கால் நோமலா நி இப்படி எப்படி இருக்கின்றது இதை பாருங்க அதை முழங்கால் செண்டும் முட்டு ஆனா முட்டைக்கு முழங்கால் என்ற மேல்பகுதி கீழ்பகுதி என்று பார்த்தோம்னா மேல்பகுதி முட்டுது கீழ்ப்பகுதி விலகி போகுது அப்ப இது முட்டும் முழங்கால் அப்ப முழங்காளுடைய மேல் பகுதியை ரெண்டும் ஒன்றுடன் ஒன்று முட்டியபடி காணப்படும் இதனால நாங்கள் முட்டும் முழங்கால் என்று இந்த நிலையை நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அப்ப தவறான கொன்னிலைக்கு நாங்கள் அமைப்பு வேறு சில சந்தர்ப்பம் இப்ப நான் ஏற்கனவே சொன்ன போல உங்களுக்கு தவறான கொன்னிலைக்கு நாங்கள் சொன்னாங்கள் ஒன்று பரம்பரை கேரணிகள் சூழல் கேரணிகள் தொடர்பாக நாங்கள் அவதானிச்சினாங்கள் நாங்கள் பார்க்கலாம் அந்த வேறு சில கேரணிகளை மிக சொல்கின்றார்கள் இப்போ நீங்கள் பார்க்கலாம் அன்றாடம் அளவுக்கு அதிகமாக வேலை செய்தல் இப்போ நாங்கள் அன்றாடம் அளவுக்கு அதிகமாக உடல் சார்ந்த செயற்பாடுகளை ஈடுபடிக எங்கெண்ட கட்டுப்பாடு இல்லாமல் இந்த உடலினுடைய பகுதிகளுக்கு தொகுதிகள் அல்லது எண்பு மூட்டுக்கை தசை தொகுதிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்ப இது வந்து பிரச்சனை உருவாக்கும் தான் சொன்னோம் தவறான கொள்ளிலை அமைவதற்கு ஏதுவாக இந்த வேறு சில காரணிகள் இதை தவிர நாங்கள் வேறையும் நாங்கள் கதைக்கலாம் எங்களுக்கு இல்லாமல் நாங்கள் இருக்கிறது இதுவும் பிரச்சனைக்குரிய விஷயம் ஓய்வு என்பது ஒரு மனிதனுக்கு கட்டாயமா அவசியம் ஒரு சாதாரண மனிதன் ஆறு உலகம் எட்டு மனத்தியாலங்கள் கட்டாயமாக ஓய்வெடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் கெட்ட செயற்பாடு கொண்ட மாணவ செல்வங்கள் நீங்கள் எட்டு பத்து மனத்தியாலங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும் அப்ப ஓய்வென்பது மிக முக்கியமான ஒரு விடயம் ஆக காணப்படுகிறது இதுவும் அவற்ற குன்னிலையில தாக்கத்தை செலுத்தும் அடுத்த அபியாசங்களில் ஈடுபடாமை நாங்கள் கட்டாயமாக அபியாசங்களில் ஈடுபட வேண்டும் நாங்கள் நாங்கள் பார்க்கலாம் நாங்கள் இப்ப நடுத்தர வயது என்று எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் வாழ்வினுடைய சுமைகள் அதாவது முன் முன் பருவங்கள்ல விட்ட குறைகள் அதை நிவர்த்தி செய்வதற்காக இந்த ஓய்வு இல்லாமல் நாங்கள் உழைக்க வேண்டியது ஏற்படும் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக பதவி உயர்வுக்காக அப்ப நாங்கள் அப்பியாசங்களில் ஈடுபட மாட்டோம் ஆனால் கட்டாயமாக அப்பியாசங்களை ஈடுபட உதாரணமாக ஒருவர் நோயுற்று வைத்தியசாலை செல்வராக இருந்தால் வைத்தியரால் சொல்லப்படுகின்ற ஆலோசனைகளில் ஒன்று நீங்கள் உடல் சேர்ந்த அப்பியாசங்களில் குறிப்பிடம் ஈடுபட வேண்டும் அப்போ சாதாரணமாக எங்களை பொறுத்தவரை தொடர்ச்சியாக நாங்கள் முப்பது நிமிடங்கள் உடல் அப்பியாசத்தில் ஈடுபட வேண்டும் நீங்கள் மாணவர்களை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு மனத்தியாலம் நாங்கள் உடல் சார்ந்த அப்பியாசங்கள நாங்கள் ஈடுபட வேண்டும் அப்ப கட்டாயமாக அப்பியாச செயற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும் செய்து செய்வதன் மூலமாக நாங்கள் பிற்பட்ட காலங்களில் வைத்தியசாலையில் செலவிடுகின்ற அந்த நேரத்தை மகிழ்வாக செயற்பாட்டில் ஈடுபடுவதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்த பொருத்தமற்ற ஆடை நான் அனைத்தினே சொல்லிட்டு நமது தொகுதியுடைய செயற்பாட்டை அது பாதிக்கும் இதாலையும் அங்கு சிக்கலே உருவாமல் சொல்லப்படுகின்றது அதே நேரம் சிறுபிராயத்தில் ஏற்பட்ட நோய் தொடர்பாக அதிக கவனம் செலுத்தாமல் நான் இன்புலுக்கு ஏற்பட்ட தொற்று நுண்ணங்கியால் ஏற்பட்ட தொற்று தொடர்பாக சொன்னான் அது தாக்கம் செலுத்தும் தவறான மருந்து பாவனை உரிய மருத்துவரின்றி தவறான வழிகாட்டலை தவறான இடங்களுக்கு சென்று நாங்கள் பொருத்தமற்ற மருந்துகளை நாங்கள் உள்ளெடுப்பதன் மூலமாகவும் சிக்கல் நிலையினை உருவாக்கும் அதே நேரம் பொருத்தமற்ற உபகரண பாவனைகள் சொல்லப்படுகின்றது நாங்கள் விளக்கம் இல்லாமல் செயற்பாடுகள் ஈடுபடுதல் நாங்கள் சிரத்தை கொள்ளாமல் அசிரத்தை ஒரு அவதான குறைவாக செயற்பாடுகள் ஈடுபடுதல் அதாவது அதே நேரம் நாங்கள் தவறான நம்பிக்கைகளுக்கு முகாம் கொடுக்கிறோம் இது செய்தால் நல்லதுன்னு சொல்லி பிள்ளையாக ஆக்கல் சொல்லி அதன் பிறகு நாங்கள் போறாது அதே நேரம் நாங்கள் அளவுக்கு அதிகமாக களைப்படுறது இவ்வாறு நாங்கள் இன்பது தசையை மாறான இது தொடர்பான நாங்கள் இதுகளும் இந்த விடயங்களும் அது இந்த தவறான கொன்னிலையை தாக்கம் செலுத்து வந்து சொல்லப்படுகின்றது அடுத்து நாம் பார்க்கலாம் தவறான கொன்னிலையினால் உடல் நிலையை வெளிக்காட்டு ஒரு அவதானிக்கும் அடையாளம் நாங்கள் தவறான கொன்னிலையால் உடல் அமைப்புகள் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் நாங்கள் பார்க்கிறோம் இதெல்லாம் பார்க்கலாம் பிள்ளைகள் ஒட்டா குழல் சம்பந்தமா நாங்க கதைச்சினான் ஒா கூனலை இவருடைய முள்ளந்தண்டினுடைய மேல் பகுதியுடைய வெளிநோக்கி தள்ளப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக அவற்றை பிரதேசம் தட்டையாக காணப்படும் அடுத்து தோளும் இதன் மூலமா தோளும் பின்னோக்கி தள்ளப்படும் தலை முன்னோக்கி தள்ளப்படும் ஆகவே இந்த ஒட்டா கூணல் ஏற்பட்ட நபரில் அவதானிக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது அவற்றை முள்ளந்தனுடைய மேல்பகுதியினுடைய அந்த பின்பகுதி முள்ளந்தனுடைய பின்பகுதி பின்னோக்கி தள்ளப்படும் அவருடைய மேர்வு சட்டையாக காணப்படும் தோல் பின்னோக்கி தள்ளப்படும் தலை முன்னோக்கி தள்ளப்படும் இந்த நான்கு விடயங்களும் தவறான கொன்னிலையின கொன்னிலையினால் ஊனநிலையை வெளிக்காட்டும் அவதானிக்கக்கூடிய அடையாளங்களாக நாங்கள் காண இப்படியான ஒரு நிலையை நாங்கள் ஒரு நபரில் பார்ப்போமாக இருந்தால் அவருக்கு நாங்கள் இந்த குண நிலையினை அவர் அடைந்திருக்கிற என்ற விடயத்தை நாங்கள் தெளிவுபடுத்த முடியும் அவர் உரிய சிகிச்சையினை பெற்றுக்கொள்வதன் மூலமாக உரிய அப்பியாசங்களை செய்வதன் மூலமாக இந்த நிலையிலே அவர் விலகி இருக்க முடியும் அடுத்த நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால் ஒட்டியை குறையை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கா செய்யத்தக்கா அப்பியாசாங்க இங்கே நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு கூற முனைகின்றேன் இறுதியாக கூறியிருக்கின்றேன் ஏற்கனவே நான் சொன்னது போல உதிய ஒரு பயிற்சி பெற்ற ஒரு வழிகாட்டினரின் வழித்துணை இன்றி நாங்கள் இந்த விதமான செயற்பாடு நாங்கள் இங்கெண்ட பாட்டில் ஈடுபடக்கூடாது பொருத்த நிச்சயமாக இங்கே சொல்ல வேண்டிய விடயம் வைத்திய ஆலோசனை என்பது மிக மிக முக்கியம் அப்போ வைத்திய ஆலோசனை பிரகாரம் தான் நாங்கள் அபியாசங்கள் ஈடுபட வேண்டும் அதற்கு விசேடமாக பயிற்சி பிசியோதெரபி பிசியோதெரப்பி இல்லாமல் இருப்பினர் அவற்றின் மூலமாக அவரிடம் நாங்கள் சென்று அவற்றை கண்காணிப்பில் பயிற்சிகளை நாங்கள் செய்து அதன் பின்னர் அவர் ஒரு விடயங்களை சொல்லித் தந்த அவர் அவருடைய அறிவுறுத்தலை பின்பற்றி நாங்கள் எமது செயற்பாடு ஈடுபட வேண்டும் அப்போ நான் சொல்றேன் முதலா விஷயம் குறைய நிவர்த்தி செய்வதற்கு நாங்கள் செய்வோம் முதலாம் விஷயம் நாங்கள் சரியான கொன்னிலை எங்கள்கின்ற வாழ்நாளில் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் கொன்னிலையை நாங்கள் சரியாக கையாள வேண்டும் கொன்னிலே சரியா கையாண்ட பிறகுதான் மற்றவிடம் சம்பந்தமா முதலாவடியம் பாத்தீங்கன்னா கொன்னிலை அதை சரியாக பேணு அப்ப நாங்கள் பார்க்கலாம் மற்ற அசாதாரண நிலையை போக அப்பியாசம் கட்டாயமாக உடல் அப்பியாசங்களை நாங்கள் செய்ய வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னது போல் வழி காட்டல் அறிவுரைகளை ஏற்று நாங்கள் செய்ய வேண்டும் அது உள்ளத்தை உரம் ஊட்ட வேண்டும் நமது உளரீதியாக நாங்கள் ஒரு நாளும் தளர்ந்து போகக்கூடாது நாங்கள் உளம் வந்து நாங்கள் மிகவும் பலம் பாய்ந்தா காணப்பட வேண்டும் நாங்கள் உள் உலரீதியா உடைவோமாக இருந்தால் எல்லாமே தோல்வியில் தான் முடியும் எனவே உலரீதியாக நாங்கள் தயார் நிலையில் நாங்கள் காணப்பட வேண்டும் அதே சந்தர்ப்பம் நான் சொன்னது போல உங்களுக்கு இங்க மிக முக்கியமான விடயம் எங்கெண்ட மூன்று விடயம் சொல்லிக்க பாருங்கோ முதுகு தோல் மேர்வு இது மூன்றுல தான் பிரச்சனை ஏற்படுகின்றது அப்ப நாங்க பார்க்கலாம் என்ன தோல் வந்து பின்னோக்கி தள்ளப்படுற மேர்வு வந்து தட்டியாக இருக்கின்றது

பற்றி கொள்ள வேண்டும் அடுத்து நாங்கள் பார்க்கக்கூடிய அகில இருக்கு என்னன்னு சொன்னால் நாடியாலே நாங்கள் பற்றிக்கொண்டு நாடியால் எமது நெஞ்சு பகுதியை நாங்கள் தொட வேண்டும் நாடியால் நம்ம நெஞ்சு பகுதியை நாங்கள் தொட வேண்டும் நல்லா எனக்கு நோமலாக வரும் குறைவான சிக்கலா இருக்கு அதன் பின் நான் சாதாரண நிலைக்கு திரும்ப வேண்டும் இது ஒரு அப்பியாசமா இருக்கலாம் அடுத்த பேரவோ நாங்கள் இவ்வாறே நின்று கொண்டு தலியை மேல் நோக்கி வந்து பேரையை கீழ் நோக்கி செலுத்தி நம்ம தலியை பின்னோக்கி தள்ள முனிய வேண்டும் அதாவது தலையை மேல் நோக்கியது பேரவையை கீழ் நோக்கி செலுத்தி தலையை நான் பின்னோக்கி தள்ள முனிய வேண்டும் அப்போ இதன் மூலமாக இதற்குரிய அபியாசங்களாக நாங்கள் இதை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அதே நேரம் இவ்வாறு செய்ய நான் மீண்டும் என பழைய நிலைக்கு வர இப்ப நான் ஒரு சாதாரண இருக்கின்ற ஒரு நபர் என்பதனால் நான் இல்லாக சொல்லக்கூடிய ஆனால் இந்த ஒட்டாகுணல் நிலைக்கு உட்பட்ட ஒரு நபர் இந்த அப்பியாசம் அவருக்கு சிக்கலாகத்தான் இருக்கும் இவ்வாறான அடிப்படை அப்பியாசங்களை அவர் செய்ய வேண்டும் ஆயினும் செய்வதற்கு முன்னர் வைத்திய ஆலோசனையினை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்தை நான் கூறிக்கொள்

அப்ப இப்படி கூட முன்னால் தள்ளப்படுவதாலே அவர்கிட்ட இடுப்பு பகுதி பின்னால் தள்ளப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இடுப்பு பகுதி அவருடைய இடுப்பு பகுதி பின்னால் தள்ளப்பட்டிருக்கிறது இதால நீங்க பாக்க வயிறு முன்னால் தள்ளப்படும் அப்ப இடுப்பு அவர்கிட்ட முள்ளந்தண்டு உள்ள போ வயிறு என்ன செய்யப்படுதுன்னா முன்னால் தள்ளப்பட்டிருக்கிறது அப்போ நீங்க பார்க்கலாம் முள்ளாந்தண்டின் பின்புறம் தேவையேட்டு வளைந்திருக்கும் தேவையேட்டு வளைந்திருக்கும்னா நல்லா கூட போடுச்சு அப்போ தலையும் முன்னுக்கு முன்னோக்கு தள்ளப்படுது நோமலாக நாங்கள் பார்க்கலாம் முதுகு கூணல் ஒருவரில் வெளிக்காட்டுகின்ற அடையாளங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய அணைகளில் இருக்கணும் முள்ளந்தண்டியுடைய கீழ்ப்பகுதி அசாதாரண சாதாரண விட அசாதாரண முன்னோக்கி தள்ளப்பட்டிருக்கிறது இடுப்பு பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்கிறது வயிறு முன்னோக்கி தள்ளப்பட்டிருக்கிறது தயிர் மு தலை முன்னோக்கி தள்ளப்பட்டிருக்கின்றது இந்த நிலைமைகளை நாங்கள் இவற்றை முதுகு கூனலில் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இதற்கு முறைய அடுத்த பயிற்சி செயற்பாடு தொடர்பாக நாங்கள் அவதானிப்போம்

அபியாசன் மூலமாக நாங்கள் இதில் இருந்து கொஞ்சம் சற்று விலகி கொள்ள முடியும் என்று கால்கள் சொல்லப்படுகின்றது இயல்புக்கு மாறான வெளிநோக்கி காணப்படுகின்றது இவருடைய நடையிலே அசாதாரண மாற்றம் காணப்படும் இந்த நிலை பெண் பிள்ளைகளுக்கு ஏற்படமாக இருந்தால் அவர்கள் வளர்கின்ற சந்தர்ப்பத்தில் உடல் தோற்றத்தில் மாற்றம் அடையும் என்று கூறப்படுகின்றது இதை நிவர்த்தி செய்வதற்குரிய எளிய அபியாச முறைகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதை நீங்கள் வதார்த்துக் கொள்ளக்கூடியதாக தொடர்ந்து முட்டும் முழங்காலை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இந்த முட்டும் முழங்கால் வந்து முழங்காவுடைய பகுதி வந்து உட்புறமாக காணப்படும் இரண்டு முழங்காவளும் முட்டு முட்டும் அதனால் முட்டு முழங்கால் சொல்லப்படுகின்றது அதே முழங்காவுடைய கீழ்ப்பகுதி விலகிருப்பினை அவதானிக்கக்கூடிய இது பரம்பரையாக தொடரும் என்று கூறப்படுகின்றது இதற்குரிய அபியாச செயற்பாடுகள் இங்கு அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இறுதியாக நான் கூறுவது யாதெனில் அனைத்து அபியாச செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்கின்ற போது நிச்சயமாக ஒரு வைத்தியர்களுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய ஆலோசனையின் கீழ் உரிய முறையை கற்று தேர்ந்த துறை சார்ந்த ஒரு வல்லினரின் வழிகாட்டலின் கீழ் அந்த அப்பியாசங்களை செய்து அவர்களுடைய வழிபடத்தலின் கீழ் நாங்கள் தொடர்ந்து இந்த அப்பியாசங்களை நாங்கள் மேற்கொள்வதன் மூலமாக இந்த தவறான உடல் கொன்னிலைகளை நாங்கள் விலகி பாதுகாப்பு பெறலாம் என கூறிக்கொண்டு அன்பு மாணவர் செல்வங்களே நான் இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் தரம் என்பதற்குரிய அழகு மூன்று தொடர்பாக விளக்க முனைந்து எனது விளக்கத்தை உங்களுக்கு தெளிவான முறையில் வழங்கியிருந்தேன் இதனை நீங்கள் செவிமடுத்து அவதானித்து தெளிவான விளக்கத்தை பெற்று இந்த அழகு தொடர்பாக நீங்கள் மிளிர வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி